தொங்கும் அடர்ந்த தலைமுடி, கட்டுடல் தோற்றம் என படைத்தலைவன் படத்தில் சண்முக பாண்டியன் செம கெட்டப்பில் நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயகாந்த் உயிருடன் இருந்தபோதே படைத்தலைவன் படத்தின் கதையை கேட்டு தன் மகனை நடிக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து சண்முக பாண்டியன் இந்த படத்தில் நடித்து வந்துள்ளார். கேரள காடுகளில் மின்னல் வேகத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு முடியும் தருவாய்க்கு வந்துள்ளது. படத்தின் சண்டை காட்சிகளில் விஜயகாந்தையே மிஞ்சும் அளவுக்கு சண்முக பாண்டியன் சண்டை காட்சிகளில் பின்னி எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த படம் மூலம் சண்முக பாண்டியனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்கிறார்கள். சினிமாவில் நடித்து வந்தாலும் அரசியலிலும் தலை காட்டும் எண்ணம் அவருக்கு உள்ளதாக தெரிகிறது. படைத்தலைவன் படத்தை April 14 அன்று வெளியிட திட்டமிட்டுள்ளனர். சண்முக பாண்டியன் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று பிரேமலதாவும் விரும்புவதாக தெரிகிறது. கேரள காடுகளில் முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு இங்கிருந்து போய் விழாவில் கலந்து கொண்டு பிரேமலதா திரும்பியுள்ளார். தந்தை விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு வெளிவரும் சண்முக பாண்டியன் படம் என்பதால் அனைவரும் படத்தை காண ஆசையுடன் உள்ளனர்.